ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மாதவரம் லொக்கேட்டாக இருக்க நியூ ஸ்டார் சிட்டி வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா சைட்டோட பில்டர் நம்ம ஒரு இருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள். என் நேம் காதர் சார். காதர், ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள்? 2012 இருந்து இருக்கோம் சார். 2012 இருந்து இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். நம்மளோட லே அவுட் கூட எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க சென்னைக்குள்ளே? சென்னையில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த்தில் பண்ணுறோங்க, குறிப்பாக அந்த மாதவரம் ரெட்ஹில்ஸ். ஓகே. இந்த சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் நிறைய லேஅவுட்ஸ் போட்டிருக்கோம். மேஜராக பண்ணுறது நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நியூ ஸ்டார் சிட்டி ப்ரோமோட்டர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஜெக்ட் வரைக்கும் சென்னைக்குள்ளே பண்ணியிருக்கீங்க சார்? சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 95 ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணியிருக்கோம் சார். 95 ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர் சார், ஓகே ஓகே. இல்லை, இங்கே மாதவரம் சரௌண்டிங்கில் ரெட்ஹில் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. 25 ப்ராஜெக்ட் பக்கம் பண்ணியிருக்கீங்க, இந்த சைடில் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அப்போ கூட ஒரு பார்த்து ஒரு 500 மீட்டர் போட நம்ம நியூஸ் ஆல்ரெடி ஒரு லேஅவுட் போட்டு இருந்துச்சு. மார்ச் பரம்பு பார்த்துருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அது ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த லேண்ட்மார்க் லொக்கேஷன் கூட எங்கே லொக்கேட் இருக்குது இந்த லேண்ட்க்கு? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதவரம் MTC பஸ் ஸ்டாண்டில் இருந்து. சரிங்க. இது 6 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். 6 கிலோமீட்டர்ஸ் வருது. ரெட்ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓ, ரெட்ஹில்ஸ் 2 கிலோமீட்டர் தான் சார். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஜிஎன்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 கிலோமீட்டரில் வரும். 1.5 கிலோமீட்டர் தான் வருது அதிகபட்சம். ஓகே ஓகே சார். நியர்பை என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது? நியர்பை இருக்குன்னா இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு 2 ரூட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்க. ஒன்று வந்து பாரிஸ் ரூட் ஒன்று கொடுக்குறாங்க, இன்னொன்று ஏர்போர்ட் ரூட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு வித்தின் ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஓகே. சின்ன மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்தில். சரி பார்த்தீங்கன்னா ரெட்ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டு. ரெட்ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மினி கோயம்பேடு மாதிரி தான் உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ரெடில்ஸ்லேருந்து எல்லா ஏரியாக்கும் பஸ் இருக்குது. எல்லா ஏரியா இருக்குது. சென்னையில் எங்கே போனாலும் உங்களுக்கு பஸ் இருக்குது ரெடில்ஸில். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபெசிலிட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன், சென்னை கார்ப்பரேஷன் லிமிட் இது. ஓ, கார்ப்பரேஷன் லிமிட் லிமிட்டில் வருது உங்களுக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு அதனால எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே டிடிசிபி அப்ரூவ் தான் சார். சிஎம்டி அப்ரூவ் சார். கார்ப்பரேஷனில் வரனால சிஎம்டி அப்ரூவ். கார்ப்பரேஷனில் வரனால சிஎம்டி அப்ரூவ். சூப்பர் சூப்பர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 90 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா நியர்பை எல்லா மாதிரி ஃபெசிலிட்டிகளுமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அது போக பார்த்தீங்கன்னா ஸோ இதோட இஎம்ஐ ஆப்ஷன்லாம் எப்படி சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு சார். சரிங்க. 2200 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் சொல்றீங்க சார்? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே பண்ணிடுவீங்க? நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே. பேங்க் லோன் பண்றதுனாலும் பண்ணலாம். பேங்க் லோன் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓ, 90% இருக்கா பேங்க் லோன்? 90% வரைக்கும் நீங்க பேங்க் லோன் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சிபில் இஷ்யூ இருக்க கூடாது. ஓகே ஓகே. சிபில் இஷ்யூ இருக்க கூடாது. நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் சேலரி பேஸாக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. அப்ராக்ஸ் பண்ணிட்டா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ரூபா பக்கம் வந்துச்சுன்னா கூட இல்லை, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1000 வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் 24 ஃபீட் ரோடு உங்களுக்கு. உடனே ரெடி டு ஆகவே மாதிரி நீங்கள் உடனே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இடம்னா நீங்கள் வாங்கி லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 இயர்ஸ் கட்டு கழிச்சு தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரிலாம் இங்கே இருக்காது. சரிங்க சரிங்க. உடனே லேண்ட் வாங்கி உடனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். உடனே பண்ணிக்கலாம். ஏன்னா நியர்பை பார்த்திங்க எல்லாமே ஃபுல்லாக வீடு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து சும்மா காலி இடத்துல நான் காமிக்கல, நீங்கள் ஃபுல்லாக அப்படி பார்த்துக்கலாம். எல்லாமே நியர்பை நிறைய வீடு இருக்குது, நிறைய வீடில் இருக்குங்க, லொக்கேட்டாக இருக்குது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் பற்றி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சைட் இப்போ தான் அங்கே போட்டிருக்காங்க. இப்போ ரோட் ஒர்க்கில் இனிமேல் தான் நடக்க போதுங்க. ஸோ அதுக்குமான வீடு நிறைய புக்கிங் ஆல்ரெடி வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்செலாம் சொல்லிட்டீங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி சார் கையில்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லேக்ஸ் அவங்க வாங்குறாங்கன்னா ஒரு 1 லேக் அந்த மாதிரி இருந்தால் போதுமானதுங்களா? 10% போதுமானது பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பேங்க் லோன் பண்ணிக்கலாம். சரி, சூப்பர் சார். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார். இப்போ நீங்கள் லேண்ட் மட்டும் தான் சேல் பண்ணுறீங்களா? இப்போ நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடும் சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி
கட்டி கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரியும் பண்ணலாம் சார். நம்ம இப்போ நீங்கள் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து பண்ணணும்டா, உங்களுக்கு லோனும் பார்த்தீங்கன்னா லேண்டு பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாகவே பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லேண்டு உங்கள் பேரில் சேல் டீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பில்டிங் அப்ரூவல் அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோன் அப்ளை பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆமாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன ரிக்யர்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்லை டூப்ளெக்ஸ் ஹவுஸா இல்லை உங்களுக்கு ரிட்டர்ன் பர்பஸ் மாதிரி வந்து உங்களுக்கு போர்ஷன் போர்ஷனாக பண்ணணுமா, எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி எப்படி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? அது அவங்களுடைய ரிக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும் சார், ரேட்டில் ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் ஆகும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2200 பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணுறோம். ஒரு 2500 பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கொயர் ஃபீட்டு ரேட் ரேட்டு. என்னென்ன ஒர்க் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிப் ஃப்ளோரிங் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுலேயே அடிஷ்னல் ஒர்க் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சம்ப் அடிஷ்னல் வரும், தண்ணி வந்து ரிவர்ஸ் ஏறாம இருக்கும். ஓகே ஓகே, பேஸ்மெண்ட்ல ரிவர்ஸ் ஏத்துண்டா டைல்ஸ்க்கு மேல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராக் மாதிரி வரும். ஓ, கிராக் மாதிரி. ஓகே, கிராக் மாதிரி வந்து பட்டியில் வாலில் எல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அது வாட்டர் கோட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக எல்லாம் பாத்ரூம்லேயும் வாட்டர் கோட்டிங் பண்ணி கொடுத்துருவோம், கிச்சனில் வாட்டர் கோட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். மேலே சிப் ஃப்ளோரிங் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா மதர் காங்கிரீட்டில் வாட்டர் கோட்டிங் பண்ணிட்டு தான் சிப் ஃப்ளோரிங் போட்டு கொடுத்துருவோம் ரைன் வாட்டருக்காக. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார், நீங்கள் வந்து சென்னையில் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? இப்போ ஆளவர் தமிழ்நாட்டில் எங்கே கால் பண்ணால் நீங்கள் வந்து அந்த போய் அங்கே லேண்டுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணி தர முடியுமா? அது எப்படி ஏரியா பொறுத்து சார், ஏரியா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு 6000 ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் பண்ணலாம். ஓகே ஓகே, பண்ணலாம். ஏரியா வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது, 2000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது அப்படின்னா நம்மளால் போய் பண்ண முடியாது. ஓகே ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கட்டா, நீங்கள் லேபர் எல்லாமே உங்களோட ஃபுல்லாக போய் உங்களோட இதுதானே எல்லாமே? 2200 வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. ஓகே, லேபர் ப்ளஸ் மெட்டீரியல். லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் அடிஷ்னல் ஒர்க் மட்டும் அடிஷனல் சார்ஜஸ் வரும். இப்போ செப்டின் டேங்க் சம்பளம் பார்த்தீங்கன்னா லிட்டரில் கால்குலேஷன் பண்ணுவோம். பர்குலா ஹெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்குடைய காஸ்ட் வராது. இப்போ பில்டிங் வந்து 2200 வாங்குறோம்னா அது வந்து அந்த ரேட் வராது, கொஞ்சம் குறையும். குறையும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் அதுக்கு கால்குலேஷன் பண்ணுவோம் பர்குலா ஹெட்ரூம்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் வந்து குறையும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ டிசைன்ஸ் அவங்க ஏற்றிட்டே இது பண்ணுறாங்களோ அது மாதிரி எலிவேஷன் டிசைனுக்கு உங்களுக்கு தனி சார்ஜஸ் வரும். அது பர்குலாஸ் பார்த்தீங்கன்னா தனி காங்கிரீட் ஒர்க், அது தனி காங்கிரீட் ஒர்க், காங்கிரீட் ஒர்க்ன்றதுனால அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கடா, ஸோ என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இன்டிமேட் பண்ண முடியுமா கஸ்டமர்ஸ்க்கு? அது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது பிரதர் உங்களுக்கு. ஓகே ஓகே, அவங்க ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் வந்து மாறும். இப்போ நான் 2200 சொன்னது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிட்டி கிடைச்சிரும் பில்டிங்கில், மினிமம் குவாலிட்டி கிடைச்சிரும், குவாலிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றப்ப உங்களுக்கு அந்த 2200 பண்ண முடியாது, அதுக்கு வந்து கொஞ்சம் லோடு கால்குலேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம லோடு கால்குலேஷன் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டீல்ஸ் ராட்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, இப்போ இந்த 2200 சொல்கிறதுலே பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கிங் யூஸ் பண்ணுவோம் ஸ்லாபுக்கெல்லாம். ஓகே ஓகே, ஆர்சிசி ஃபுல்லாக கோரமண்டல். நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறீங்களே பரவாயில்ல. பிரிக்கோர்க்குலாம் பார்த்தீங்கன்னா ராம்கோ யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் ராம்கோலாம் பார்த்தீங்கன்னா பிரிக்கோர்க்கு வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். கான்கிரீட்லாம் ஆர்சிசிக்குலாம் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கிங் யூஸ் பண்ணுவோம். பிரிக் ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ராம்கோ. ராம்கோ யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா லோடு கால்குலேஷன் பண்ணி எத்தனை எம்எம்ன்ற ஒரு ஒரு காலத்துக்கும் பீமுக்கு என்னென்ன எம்எம் யூஸ் பண்ணுன்றது ஸ்பெஷல் ட்ராயிங்கில் கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே, அதே எம்எம் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிராண்ட் வந்து அதை எடுக்க முடியாது. அதான் எங்களுக்கு அன்னைக்கு
லோடு என்ன கிடைக்குதோ அது அதுதான் எடுப்போம். அக்னி ஸ்டீல் வரும், டாடா வரும், ஐ ஸ்டீல் வரும், அது என்ன அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்குதோ எடுத்தாமட்டிக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது. நம்ம வேலைக்கு என்ன தேவையோ அது அந்த டைம்ல எடுத்துப்போம். சாண்டு பார்த்தீங்கன்னா இப்போ எம் சாண்டு தான் இங்க சென்னையில ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரஃப் சாண்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வாட்டர் வாஷ் நம்மளுக்கு ஏ கிரேட் எம் சாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க ரீசெக் பண்ணிக்கலாம். நம்ம சைட்ல இல்லாதப்போ நீங்க ஒரு கேரி பேக்ல எடுத்துட்டு போயிட்டு நீங்க லேப்ல குடி செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்ன குவாலிட்டி அப்படின்றது. ஓகே ஓகே. பிளாஸ்டரிங் வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் எடுத்து பிளாஸ்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எம் சாண்ட்ல தான் பிளாஸ்டரிங் பண்ணிட்டு இருந்தோம். அது கம்ப்ளைண்ட் இருக்கு. ஏர் கிராக்ன்றது நேச்சுரல் தான். அந்த ஏர் கிராக் பாத்தீங்கன்னா எம் சாண்ட்ல ஜாஸ்தி வருது. ஜாஸ்தி வருது. எம் சாண்ட் நைஸ் எம் சாண்ட் பிளாஸ்டரிங் எம் சாண்ட்ல வந்து ஜாஸ்தி வருது. ஓகே. ரிவர்ஸ் ஹேண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டரிங் வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரிவர்ஸ் ஹேண்ட்ல உங்களுக்கு ஏர் கிராக் வராதுன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் வரும். ஓகே. ஏர் கிராக்ன்றது நேச்சுரல் தான். நேச்சுரல். ஆமா. ஏர் கிராக் இல்லாம ஒருத்தவங்க பில்டிங் கட்டுறேன்னு சொன்னா அங்க போய் தான் சொல்லணும். ஏர் கிராக் எல்லாமே பில்டிங் கட்டிட்டு சொல்லிடுறீங்க. ஓப்பா சொல்றேன். ஆமா, அது வந்து சும்மா தான். ஏர் கிராக் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஏர் கிராக் இல்லாம பண்ண முடியாது. சரி சரி சரி. மத்தபடி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கர் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே பிராண்டட் தான். பிராண்டட் தான். ஆமா. எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டோர்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் காட்டுவோம். டைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஷாப்புக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகே ஓகே. கஸ்டமர் என்ன செலக்ட் பண்றாங்களோ அது பண்ணி அது இது பண்ணி எடுத்து உதவி பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஓகே. மற்றபடி டோர்ஸும் டிசைன்ஸ் கொடுப்போம். எல்லாமே டிக் டோர்ஸ் தான் போடுவோம். உள்ளே போடுறதுனா ப்ளஸ் டோர் போடுவோம். ப்ளஸ் டோர்ஸ் வரும். ஜன்னல்ஸ் வந்து அதுவும் உங்களுக்கு டிக் ஜன்னல் வேணுனாலும் ஃப்ரேம் ப்ளஸ் ஷட்டர் பண்ணி கொடுப்போம். இல்லை எங்களுக்கு யூபிசி வேணா யூபிசி பண்ணிவிடும். யூபிசி பண்ணிக்கலாம். எல்லாம் ஆப்ஷன் தான். எல்லாமே ரெண்டு ஆப்ஷன் கொடுப்போம். எது வேணுன்றது கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த லேண்ட் ஆக்சுவலி இந்த பில்டிங் வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் லொக்கேட்டாக இருக்குது? இப்போ நீங்கள் கட்டுறது ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அதுக்கும் மற்ற பில்டர்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுற ரேஞ்சுக்கே வந்து பண்ணுவாங்க, மற்ற பில்டரும் பண்ணுவாங்க. சரிங்க. நம்ம வாங்குற காசுக்கு மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிடுவோம். ஒர்க் பண்ணிருவீங்க? ஒர்க் பண்ணிருவோம். ஓகே. வாட்டர் கோட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த பில்டர்ஸ் எல்லாம் அடிஷனலா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் வாட்டர் கோட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாட்டர் கோட்டிங் எல்லாமே வந்து அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜுக்கு பண்ணிடுவோம். இப்போ இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 feet பேஸ்ல இருந்து 2 feet வந்து ஃபுல்லா வாட்டர் கோட்டிங் கொடுப்போம். ஆனா இது வந்து ஓப்பன் ஏரியா, சைட்ல எல்லாம் ஓப்பன் ஏரியா இருக்கு. மழை காலத்துல தண்ணி வந்து அவுட்ல நிக்கும். மழை தண்ணி நிக்கும், அது வந்து ரிவர்ஸ் ஏறாம இருக்கும் உங்களுக்கு. உள்ள பபுள்ஸ் வரும் உங்களுக்கு. வீட்டுல எல்லாம் பாத்துருப்பீங்க, டைல்ஸ் மேல ஒரு 2 அடிக்கு பபுள்ஸ் இருக்கும். ஆமா ஆமா. அந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாம இருக்குது, அந்த வாட்டர் கோட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் வந்து நம்ம அதுல இன்க்ளூடிங் பண்ணி தான் பண்றோம் உங்களுக்கு. வாங்குற காசு மேஜரா நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துரும். ப்ராஃபிட் அதிகமா இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. பிரைஸ் வந்து ரிக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே ஓகே. வந்து பாத்தீங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லெஃப்ட் சைடு கார்னர் பாத்தீங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் நான் ப்ரொவைட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றேன். அது போக பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லேண்ட்மார்க் லொகேஷன் லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். செக் பண்ணி பாத்துக்கலாம். ஒருவேளை ஃபர்தர் என்கொயரிங் காண்டாக்ட் பண்ணி கேட்கணும்னா நீங்க சாரோ காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபுல் எக்ஸ்பிளைன் சொல்லிடுவாங்க. ஸோ லேண்ட் அவுட் டீடைல்ஸ் ஆகட்டும், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைஸ் ஆகட்டும், எல்லாமே நான் எடுத்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லுமே செக் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க மற்ற 2-3 பக்கம் சைஸ் கம்பேர் பண்ணுங்க. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாமே நெகோஷியல் பிரைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லேண்ட் பத்தி ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. எதாவது ஃபர்தர் என்கொயரி சாரா கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க.